ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் எழுந்து எழுந்து ஓடுவோம் என்று நினைப்பவனே வெற்றி பெறுவான். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விஸ்டம் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினமணி, இந்து தமிழ் திசை, தி இந்து, பிஐபி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போன்ற வலைத்தளங்கள்ல இருந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிச்சு நடப்பு நிகழ்வுகளா கொடுத்துட்டு இருக்கோம். 2/9/2022 மற்றும் 3/9/2022 நடப்பு நிகழ்வுகள். இந்திய அளவில் பார்க்கலாம். உள்நாட்டில் கட்டப்பட்ட முதல் விமான தாங்கி போர் கப்பல் விக்ராந்த் இன்று முதல் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்தோ பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில அமைதியை நிலைநாட்டுவதற்காக இந்த கப்பல் முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் இந்திய கடற்படைக்காக புதிய கொடியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஜனவரி 20, 1950 அன்று இந்திய கப்பற்படையின் கொடி மாற்றப்பட்டது. 2001 ஜார்ஜ் சிலுவை வெள்ளை கொடியின் நடுவில் கடற்படை முகடு மூலம் மாற்றப்பட்டுச்சு. அதற்கப்புறம் 2004 சிவப்பு சார்ஜ் சிலுவையின் நடுவில் அரசு சின்னம் வைக்கப்பட்டுச்சு. இது மறுபடியும் 2014 தேவநாகரி எழுத்துல இருக்க சத்தியமவே ஜெயத்தே அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டுச்சு. அதற்கப்புறம் இப்போ புதிய கொடியில வெள்ளை நிற பின்புலம், சிவப்பு சார்ஜ் கிரால் மற்றும் மேல் இடது மூலையில் யூகேயின் ஜாக் கைவண்ணங்களை கொண்டிருக்கு. மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவால இது ஈர்க்கப்பட்டுச்சு. மேலும் மேல் இடது மூலையில தேசிய கொடி, வலது மூலையில நீல எண்கோணத்திற்கு நங்கூரத்தின் மேல் இந்திய சின்னம், அதற்கு கீழே தேவநாகரி எழுத்துல சத்தியமவே ஜெயதே என்ற வாசகமும் புதிய கொடியில இருக்கு. 2021 ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி வசூலை விட இந்த ஆண்டு ஜிஎஸ்டி வசூல் 28% அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா 2021 7,060 கோடியும் 2022 8,386 கோடியாகவும் ஜிஎஸ்டி வசூல் இருந்திருக்கு. அதாவது 2022 கிட்டத்தட்ட 19% அதிகரிச்சிருக்கு. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் நடைபெறும் 77வது ஐநா பொதுச்சபையின் வருடாந்திர கூட்டத்தில், அதாவது செப்டம்பர் 13-27 இந்த கூட்டம் நடைபெறுது. இந்த கூட்டத்தில் கலந்திருக்க நம்ம இந்திய சார்பா வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்கிறாங்க. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் செப்டம்பர் 8-9 இந்திய பசிபிக் பிராந்திய வளமைக்கான பொருளாதார கூட்டமைப்பு நாடுகள் அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கபல் செல்கிறார். பீட்ஸ்பர்க் நகரில் சர்வதேச தூய எரிசக்தி செயல்பாட்டு அமைப்பின் கூட்டம் செப்டம்பர் 22 பங்கேற்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் புபேந்தர் யாதவ், மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிஜேந்திர சிங், மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவில் பயணிகள் விமான போக்குவரத்து வரும் 2040 7% வளர்ச்சி அடையும்னு உலகின் முன்னணி விமான தயாரிப்பான போயிங் கூறியிருக்காங்க. அபுதாபியில் கட்டப்பட்டு வரும் முதல் ஹிந்து கோவில் சுவாமி நாராயணன் கோவில் கட்டுமான பணிகளை வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பார்வையிடுகிறார். இந்த கோவிலின் வேலைப்பாடுகள் இந்திய சிற்ப கலைஞர்கள் மூலமாவே நடைபெற்றுள்ளது. கொல்லம், புனலூர் மற்றும் கோட்டயம் குரூப் பந்தாலா, சிங்கமனம், கோட்டயம், எர்ணாகுளம், கொல்லம், புனலூர் இந்த வழித்தடங்களுக்கு சிறப்பு ரயில் பிரதமர் மோடியால தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. உடல்நல குறைவின் காரணமாக ரஷ்யாவின் கோப் சேவ் காலமானார். ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த போது அவர் நம்ம நாட்டுக்கு 1986 1988 வருகை தந்திருக்காங்க. அமெரிக்கா உடனான பனிப்போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு அமைதிக்கான நோபல் பரிசு 1990 வழங்கப்பட்டுச்சு. 1988 அமைதி, ஆயுத குறிப்பு மற்றும் வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி பரிசும் இவருக்கு வழங்கப்பட்டுச்சு. இயந்திரமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கல் திட்டங்களுக்கு மேங்களூர்ல அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. பிரதமர் மத்தியச சம்தா திட்டத்தின் கீழ் 100 இயந்திர மயமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகள் அனுமதிச்சிருக்காங்க. சாகர் மாலா திட்டத்தின் கீழ் 18 திட்டங்கள் முடிக்கப்பட்டு 12 திட்டங்களுக்கு கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி அளிச்சிருக்காங்க. நாட்டில் காற்று மாசுபாடு குறித்த ஆய்வை கிரீன் பீஸ் இந்தியா என்ற அமைப்பு மேற்கொள்றாங்க.
இந்திய பொறியாளர் கூட்டமைப்பின் வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு விஸ்வேஸ்வரையாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதிய பொறியாளர் தினமா கொண்டாட முடிவு செஞ்சிருக்காங்க. பிரதமர் ஸ்மார்ட் நகரங்கள் திட்டத்தின் கீழ் 20 நகரங்களை முதல்கட்டமாக பெல்காம் ஸ்மார்ட் சிட்டியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. கர்நாடகா பெலாகாவியானது வேணு கிராமா அல்லது மூங்கில் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டமானது 180 நகரங்களை ஸ்மார்ட் நகரங்களாக மாற்ற June 25, 2015 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். தமிழகத்துல சென்னை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, ஈரோடு, தஞ்சாவூர், திருப்பூர், வேலூர், சேலம், மதுரை, தூத்துக்குடி ஆகிய 11 நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியா உருவாக்க தேர்வு செஞ்சாங்க. இந்திய கால்பந்து சங்க கூட்டமைப்பின் சங்க தலைவராக கல்யாண் சவுபே நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆசியாவின் நோபல் பரிசு எனப்படும் பிலிப்பைன்ஸின் மகசேசே விருதுக்காக கம்போடியா அரசின் அடக்குமுறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவிய மனநல மருத்துவர் சொதியாரா சிம் மற்றும் வன்கொடுமைக்குள்ளான ஆயிரக்கணக்கான சிறுவர்களுக்கு உதவிய பிலிப்பைன்ஸ் மருத்துவர் பெர்னடர் மேட்ரிட் இவங்க இருவருக்கும் வழங்கப்பட இருக்கு. தமிழ்நாடு பார்க்கலாம். தமிழகத்தில் அனைத்து வகை கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல 2வது பருவ தேர்வில் தமிழ் மொழி பாடம் கட்டாயம் என ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தமிழக தொல்லியல் துறை சார்பில் 8ஆம் கட்ட அகலாய்வில் அகரம் பகுதியில 9 அடுக்கு கொண்ட 4வது உரைக்கிணறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கீழடியில 1, அகரம்ல 4. 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளியில படிச்சுட்டு ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்கள்ல நுழைவுத் தேர்வுல 7.5% சிறப்பு ஒதுக்கீடின் கீழ் சேர்க்கை பெறும் மாணவர்களின் கல்வி கட்டணங்களை மாநில அரசே ஏற்கும். இதற்காக இணையதளமும் ஏற்படுத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தமிழக அரசின் சார்பில் ஆசிரியர் தின விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற இருக்கு. இதுல 391 ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட இருக்கு. இதுல குறிப்பா அரசு பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கை 342, தனியார் பள்ளியின் ஆசிரியர்கள் 38, ஆங்கிலோ இந்தியன் ஆசிரியர்கள் 2, சமூக பாதுகாப்புத்துறை பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கை 2, மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் 2 பேர், எஸ்சிஇஆர்டி பேராசிரியர்கள் 10 பேர். மொத்தம் 391 ஆசிரியர்களுக்கு இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நியாய விலைக்கடைகளில் சோதனை அடிப்படையில 5 மற்றும் 2 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் 33,377 நியாய விலைக்கடைகள் செயல்பட்டு வருது. பொருளாதாரம். கடந்த ஜூலை மாதத்தில் இந்தியாவின் சேவைகள் ஏற்றுமதி முந்தைய ஆண்டின் ஜூலையோட ஒப்பிடுகையில 20.2% அதிகரிச்சிருக்கு. வெறுவில் நடைபெற்ற உலக ஜூனியர் நீச்சல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் அபெக்ஷா பெர்னாண்டஸ் மகளிர் 200 மீட்டர் பட்டர்ஃபிளை பிரிவில் 2ஆம் இடம் பெற்றார். இறுதி சுற்றுல இடம்பெற்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையும் அவருக்கு கிடைச்சிருக்கு. தேர்வில் எதிர்பார்க்கப்படும் கேள்விகள். சமீபத்தில் எந்த சுதந்திர போராட்ட வீரருக்கு செப்டம்பர் 1 அன்று பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது? மீகாயில் கோப்சேவுக்கு அமைதி, ஆயுத குறிப்பு மற்றும் வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி பரிசு எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது? புதிய கடற்படை கொடியில் இந்திய தேசிய சின்னத்தோடு சத்தியமவே ஜெயதே எந்த எழுத்து வடிவில் இடம்பெற்றிருக்கு? 77வது ஐநாவின் வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? கீழடி அகலாய்வில் அகரம் பகுதியில் 8ஆம் கட்ட அகலாய்வு பணியை மேற்கொள்பவர்கள் யார்? புகழ்பெற்ற விஸ்வேஸ்வரையா பிறந்த தினம் என்ன தினமா அனுசரிக்கப்பட உள்ளது? பின்வரும் ஸ்மார்ட் நகரங்கள்ல வேணு கிராமம் அல்லது மூங்கில் கிராமம் என அழைக்கப்படும் கிராமம் அமைந்துள்ள மாநிலம் எது? 2021 ஆண்டுக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட உள்ளது? இந்தியாவில் காற்று மாசுபாட்டை குறித்த ஆய்வை சமீபத்தில் மேற்கொண்ட அமைப்பு எது? இந்திய கால்பந்து சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? இந்த கேள்விக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. நேற்றைய கேள்விகளுக்கான விடைகள். கருப்பை வாய் புற்றுநோய்க்கான காரணி எது? ஹியூமன் பாப்பிலோமோ வைரஸ். சமீபத்தில் நடத்தப்பட்ட G20 கூட்டமைப்பு நாடுகளின் 17வது கூட்டம் எங்கு நடத்தப்பட்டது? 17வது கூட்டம் இந்தோனேஷியால.
2021-22 இந்தியாவின் ஜிடிபி சதவீதம் என்ன? 8.7%. நாட்டின் அனைத்து பகுதியில் இருந்தும் 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு உருவாக்கப்பட்ட காணொலி பள்ளி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? டெல்லி. பல்லுயிர் பெருக்கம் நிறைந்த நாடுகளில் இந்தியா நேபாளம் எந்த இடத்துல இருக்காங்க? 9.49. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிஎஃபா வேணும்னா எங்களோட டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு விஸ்டம் அகாடமியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.